வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. உங்கள் எல்லாரையுமே விளக்கு கடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். புதுசாக நாம் மாறி வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான வடிவமைப்போடு இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த விளக்கு கடை புதுசாக நம்ம மாற்றிக்கக்கூடிய இந்த இடத்த நம்ம எப்படியெல்லாம் இந்த கடை உருவாச்சு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பதிவுலையும் கேட்டிருந்தீங்க, வர்றவங்களும் சொன்னீங்க முழு கடையாக வந்து வீடியோ போடுங்க, ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் நியூ இயர் அன்னைக்கு, இந்த 2022 ஜனவரி வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கணும் நம்ம எல்லாருக்குமேனு சொல்லிட்டு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு, இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, 2021 ஜனவரி 2021 ஜனவரி 1 வந்து நம்ம வந்து வாராகி அம்மனோட விளக்கு வீடியோ போட்டிருந்தோம். அதனால் வந்து நிறைய பேர் விளக்கு வாங்க ஆரம்பிச்சிங்க. அந்த வீடியோ வந்து இந்த கடந்த ஒரு வருஷமாக வந்து நிறைய பேர் இன்னுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இந்த ஒரு சென்டிமெண்ட்டாகவே, ஏன்னா போன வருஷம் நம்ம வாராகிக்கான விளக்கு பார்த்தோம். வாராகி அம்மனாகவே உருவாகிக்கக்கூடிய இந்த விளக்கு கடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என்னடா விளக்கு கடை வந்து வாராகி அம்மனோடது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அம்மன் அருளால் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த இடம் செலக்ட் பண்ணும்போதும் சரி, ஏன்னா நாங்கள் இடம் மாற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே நிறைய இடங்களுக்கு போய் பார்த்தோம். ஈவன் நாங்கள் போரூரை விட்டு தாண்டி கூட போய் நிறையவே பார்த்தோம். ஆனாலும் எங்களுக்கு போரூரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் எனக்கு என்னவோ வந்தோடனே பிடிச்சது, இந்த இடம் தான் நமக்கான இடம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்தையும் நாங்கள் வாடகைக்கு தான் எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் இதை எப்படி வடிவமைக்கிறது, ஏன்னா இது ஒரு வெறும் ஹாலாக இருந்தது. பூஜைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம யாகம் நடத்த வந்தப்போ வந்து பார்த்துருப்பீங்க, வெறும் ஹாலாக தான் இருந்தது. வெறும் ஹாலை தான் இப்போ வந்து இவ்வளோ அழகாக வந்து நம்ம அம்பாள் வந்து அவங்களுக்கான இடத்த அவங்களே உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது இதில் எந்த விதத்துலேயும் சரி கிடையாது. அம்பாளோட இடம் இது, அவளாவே செலக்ட் பண்ணி அவளாவே வந்து உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவோம். கடைக்கு வர்றவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா வராகி யாகம் நடத்துகிற வரைக்கும் வந்து நாங்கள் இந்த இடம், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் வந்து கற்ப கிரகம்னு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்மளோட விளக்கு கடை வந்து நம்ம பழைய கடைக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கோவிலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னுவாங்க. உண்மையாகவே இந்த இடத்த வந்து கோவிலாகவே நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட சிறப்பே. ஏன்னா இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணப்போ, நடராஜர் எப்போவுமே எங்களுக்கு பிரதான தெய்வம். ஸோ நடராஜரை வந்து அவர் தான் நடுநாயகமாக எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். நினச்சிட்டு தான் அந்த நடராஜரை வச்சோம். இந்த இடம் வந்து முதல்ல நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து நம்ம வந்து இடம் வந்து இப்போ கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற போது அந்த தெய்வங்களை இங்கே உட்கார வைக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, வராகி யாகம் வந்தவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தான் யாகம் நடந்தது. அப்படி நடக்கும்போது குருஜி வந்து, இந்த வராகி அம்மன் வந்து நம்ம விளக்கு கடையில் விற்பனைக்காக இருந்தவங்க, அந்த வராகி அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க. குருஜி வந்து அதுக்கு வந்து உரு கொடுத்தாரு. அப்போது அந்த ஒரு கணம் எனக்கு தோணுச்சு, இல்லை இது வந்து வராகிக்கான இடம், இந்த இடத்துல வந்து அவள் தான் உட்காரணும், அங்கே வந்து வேறு எந்த இதுவும் நம்ம பிளானே பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம இப்போ கடை வாசல் அப்படி திறந்த உடனே பார்த்தீங்கன்னா, நடராஜர் பிரம்மாண்டமாக இருப்பார். அவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் அவ்வளோ அழகாக உட்காந்து வர்றவங்களை வந்து, வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் வந்து அருள் பாலிச்சுட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறா. அவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட குல தெய்வமான காமாட்சி, காமாட்சி வாராகி அடுத்ததாக நடராஜர். இப்படி தான் வந்து இந்த இடம் வந்து இருக்குது.
இந்த இடம் மத்திய இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பஞ்சலோக சிலைகளுக்காகவே இந்த இடத்த வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட பஞ்சலோக விக்கிரகம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இனிமேல் வந்து இனிமேல் நிறைய அளவுகள்லையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்காகவே ஒரு இடத்தையே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக இந்த பக்கமும் பார்த்தோன்னா இங்கேயுமே ஃபுல்லாகவே வந்து பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் வரப்போகுது. இப்போதைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஆக்சுவலி இன்னுமே வந்து ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆகலை. நான் அந்த 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த கடையை வந்து 1ஆம் தேதியை காமிச்சே ஆகணுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து அவசரமாக செஞ்சோம். இந்த டோர் எல்லாமே கண்ணாடி டோர் வரும். இந்த இடம் ஃபுல்லாகவே கண்ணாடி டோர் வந்து க்ளோஸ் ஆகி பஞ்சலோக விக்கிரகங்களை அவ்வளோ அழகாக நாங்கள் இங்கே உங்களுக்கு ஃப்யூச்சரில் காட்சிப்படுத்துவோம். அதே மாதிரி இந்த கற்ப கிரகத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பாதத்தகடு. இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பாதத்தகடு வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, வாராகி அம்மன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, இதை வடிவமைச்சது யார் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு வாராகி பக்தையோட பையன் அப்படின்னு தான் சொல்லணும், மகன். இந்த மொத்த கடையுமே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது, இதோட வடிவமைப்புன்றத சொல்லுங்கள். மாவி டிசைன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க இருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் உண்மையிலே பிளானே பண்ணலை. இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, இப்படி வரப்போகுது அப்படின்றத கூட நாங்கள் யோசிக்கலை. உங்கள் எல்லார்ட்டையுமே இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், வேலூர்லேருந்து மனோன்மணி அம்மா அவங்க தான் எனக்கு குருஜியவே அறிமுகப்படுத்தினவங்க. அவங்களோட அவங்கக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஏசி இதுகள்லாம் பிளான் பண்ணும்போது எது எங்கே வரப்போகுதுன்னு முடிவு பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொன்னாங்க, நாங்களே பில்டர்ஸ் தானே, எங்கள் பையன் வந்து ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காமா, அவன் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுப்பான், நீங்கள் வேணால் கேளுங்க, அவன் டிசைன் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் மனோன்மணி அம்மாவோட பையன் பவித்தர். பவித்தர் வந்து மல்லி சரவணன் அப்படின்ற ஒரு என்ஜினியர்கிட்ட வந்து ஜூனியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த டிசைன் எல்லாமே 3D வியூ இதெல்லாமே காமிச்சது பவித்தர் தான், அவர் தான் டிசைன் பண்ணார். ஒரு இடம் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோன்றத விட அந்த இடம் வந்து அதுக்காகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா இந்த இடம், நம்ம கோவில்னு நம்ம நினச்சோம் அது அழகாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களோட எண்ணங்கள் அப்படின்றத விட அம்பாலோட எண்ணம் தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு இதுவுமே ஒரு விஷயம். அடுத்ததாக நாம் பார்க்குறது நடுவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன், இங்கே என்னெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த இடம் வந்து இப்போ நம்ம உள்ளேருந்து வாசல்லேருந்து வந்தோன்னே இடது பக்கம், நம்ம இப்போ வந்துட்டுருக்கிறது இடது பக்கம் நிற்கிறோம். இடது பக்கம் இந்த வால் முழுக்க வால் ஹேங்கிங் வரப்போகுது. ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ நாங்கள் காட்சிப்படுத்திருக்கிறது கம்மியாக தான் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ தான் இது சாம்பிளுக்காக கொண்டு வந்த பின்னில் தான் நாங்கள் இப்போ இதை பின் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 150-200 வெரைட்டியான வால் ஹேங்கிங் இங்கே தான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது, ஏன்னா இது கோவில் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம், நாம் இப்போ என்ட்ராகிறது எங்கே அப்படின்னு சொன்னால் தெற்கு சன்னதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்த வந்து கோவிலோட அமைப்பாக வந்து தெற்கு சன்னதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ரானா இப்படி நம்ம சாமி மூலக்கிரகம் கற்ப கிரகத்துக்கு போய் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இடது பக்கம் வழியாக தான் சுற்றி வருவோம். அப்படி தான் இந்த இதுவுமே வடிவமைச்சிருக்கிறோம். ஏன்னா இடது பக்கமாக வந்தால் முழுசாகவே பார்க்க முடியும். ஸோ இந்த இட தெற்கு சன்னதி இந்த இடம், இந்த இடத்துக்கு பேர் தெற்கு சன்னதி. இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள் 3 இன்ச்சிலிருந்து 10 இன்ச்சு வரைக்குமே வந்து இந்த கபோர்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே அடுக்கியிருக்கிறோம். எல்லா சாமியும் இருக்குது இதில் வந்து, மாரியம்மன், லக்ஷ்மி, விநாயகர், எல்லா சைஸ்லேயுமே வந்து இதை வந்து அடுக்கியிருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ட்ராக போகிறது பார்த்திங்கன்னா
மேற்கு சன்னதி, அதாவது கற்ப கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம்தான் நாம் இப்போ பார்க்குறோம். இங்கே வந்து இடது பக்கம் வந்து பெரிய பெரிய விக்கிரகங்கள், நாம் அலங்காரத்துக்காக வைக்கக்கூடிய விக்கிரகங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து இடது பக்கம் ஃபுல்லாகவே வந்து மேற்கு சன்னதியில் இடது பக்கம் ஃபுல்லாகவே வந்து 2 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாமே பெருசு பெருசாக அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி வலது பக்கம் வந்து வாஸ்துக்கான ஒரு கேட்டகரி ஒரு இடமே ஒதுக்கியிருக்கிறோம். வாஸ்துக்கு வந்து குபேரனாக இருக்கட்டும், லக்ஷ்மி குபேரராக இருக்கட்டும், அது மாதிரி காமதேனு, கற்பக விருட்சம் இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே வந்து ஒரு 10 இன்ச்சு 1 அடிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த ரோலை காமிச்சிருக்கிறோம். எதிர இருக்கக்கூடிய ரோலை வந்து 2 அடி காமிச்சிருக்கிறோம். அது மாதிரி நம்ம தலைவர்கள் கற்பக விருட்சம், அது மாதிரி யானை, குதிரை, குதிரை வண்டி, அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மேற்கு சன்னதின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது வந்து வடக்கு சன்னதி. வடக்கு சன்னதியில் வந்து டெக்கரேட்டிவ் விளக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா இந்த ரோ முழுக்க வந்து பாவை விளக்கு, யானை விளக்கு, அது மாதிரி ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் எல்லாமே இங்கே அடுக்கி இருக்கிறோம். அது மாதிரி இந்த சைடும் விளக்குகள் வச்சுருக்குறோம். அது மாதிரி பஞ்சலோக காப்பு, மோதிரம், வளம்புரி சங்கு, இது எல்லாமே வந்து இந்த ரோலை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி அதுக்கு அடுத்ததாக இது வந்து நடுவில் வருது, இந்த வளம்புரி சங்கு, பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாமே வந்து அடுத்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விளக்குகள் தான் இங்கே முழுக்க முழுக்க இருக்கு. மேலே ரோ முழுக்கவே வந்து வாராகி அம்மனோட விளக்கு. அது மாதிரி இங்கேவும் வந்து ஃபுல்லாகவே வந்து வாராகி அம்மனோட விளக்கு, எல்லா மாடல் விளக்குமே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதை மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா 10-12 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு கூட வந்து இதில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இப்போ இந்த வடக்கு சன்னதியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நடுவில் இந்த இதெல்லாமே போட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு ப்ராடக்டை எடுக்கிறீங்க, ஒரு விளக்கோ ஏதோ ஒன்று வச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இது மேலே வச்சு அழகாக பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து நடுவில் வந்து இந்த இதுவுமே வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது மடப்பள்ளி. எப்படி எப்போவுமே வந்து கோவில்களில் பிரசாதம் தயாரிக்கிற இடம்தான் வந்து மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரசாதம் தயாரிக்கிறது கோவிலில் சமையல் நடக்கிற இடம் வந்து மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சமையலுக்கு தேவையான எல்லா, அதாவது வீட்டு சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மடப்பள்ளி ரூமில் வலது பக்கம் அடுக்கியிருக்கிறோம். வலது பக்கம் முழுக்க வந்து காப்பர் பானை, பொங்கப் பானைகள்லாம் இப்படி அவ்வளோ வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி ஆளாக்கு, படி, தாளிக்கிற பாத்திரம், அரிசி கழுவுற பாத்திரம், காஃபி ஃபில்டரு, கரண்டி, நிறைய வெரைட்டி வந்து இதில் வலது பக்கம் நம்ம இந்த ரூம்குள்ளே என்ட்ரானோன்னா வலது பக்கம் அதெல்லாமே இருக்குது. அது மாதிரி இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூஜைக்கு தேவையான அத்தனையுமே இருக்குது. நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி பூஜைக்கு தேவையான ஆரத்தி தட்டிலருந்து, கற்பூர ஆரத்தியிலருந்து, குங்குமச்சிமிழ் தட்டு, சின்ன சைஸ் தட்டிலருந்து பெரிய சைஸ் தட்டு வரைக்கும் தாம்பாளம் நிறைய வெரைட்டி இருக்குது. அது மாதிரி பிரசாத கிண்ணம், பிரசாத கிண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்குறோம். ஏன்னா இப்போ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அந்த மாதிரி சாமிக்கு வச்சு நம்ம கண்டிப்பாக படைக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ரோ முழுக்கவே வந்து பிரசாத கிண்ணம், பஞ்சபாத்திரம், அது மாதிரி நம்ம சாம்பிராணி கரண்டி, இது எல்லாமே வந்து இந்த ரோவில் இருக்குது. அது மாதிரி தனியாக வந்து செம்புக்குனே ஒரு ரோ கொடுத்துருக்குறோம். செம்பு, குடம், அந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே வந்து இதில் இருக்குது. அடுத்ததாக விளக்கு கடையை உள்ளே வந்தோடனே நிறையா பேரை வந்து பிரமிக்க வைக்கிறது என்ன அப்படின்னா இந்த பகுதி அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இதுக்கு வந்து எப்படி ஒரு கோவிலில் நாம் ஃபுல்லாக சுற்றி முடித்து நவக்கிரகம் சுற்றி வருவோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே வந்து இதை செஞ்சுருக்குறோம். இதை டிசைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோன்னா கொஞ்சம் அப்படியே சுற்றி அதை ரவுண்டு ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
அவ்வளோ அழகாக ஒரு கோவிலுக்குள்ளே போனால் நம்ம எப்படி நவக்கிரகத்தை சுற்றிட்டு தான் நம்ம வந்து அந்த தரிசனத்தை வந்து நம்ம கோவிலுக்கு போனால் அந்த இதை வந்து நம்ம வந்து நிறைவு செய்வோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடம் வந்து கோவிலில் நவக்கிரகம் உட்கார்ற இடம், அப்படி தான் இந்த இடத்த நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். இதையுமே நம்ம சுற்றி வந்து பார்க்கலாம். இந்த இடம் முழுக்க என்ன அடுக்கியிருக்கோம் அப்படின்னா, அழகாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விளக்குகள், குத்து விளக்குகள் எல்லா வெரைட்டியும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா தெரியும், எல்லா மாடல் குத்து விளக்கும் வச்சுருக்கோம். திருநெல்வேலி விளக்குலேருந்து கேரளா விளக்கு, கம்பி விளக்கு, அது மாதிரி நகாஸ் விளக்கு, ஆர்னமெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு, இது எல்லாமே வந்து இந்த நவக்கிரக இடங்கள் இடத்துல அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்டிக் விளக்கு, ஒரு 15 inches 18 inches உயரத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிக் விளக்கு எல்லாமே இங்கே இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே கட்ட விளக்கு, நம்ம நாச்சியார் கோவில் கட்ட விளக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்குறோம். அது மாதிரி திருவாச்சியும் இந்த இங்கே தான் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். திருவாச்சி எல்லாமே இருக்குது, நம்ம எல்லா சைஸ்லேயும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் கேகே நகரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலுக்கு வந்து பெரிய திருவாச்சி கொடையோடு செஞ்சு கொடுத்தோம். அது அந்த பதிவு கூட நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்டாக போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஏழுமுக விளக்குக்கும் தனியாகவே ஒரு இடம் வச்சுருக்கோம். ஏழுமுக விளக்கு இங்கே இருக்கிறது வந்து ஏழுமுக விளக்கு. ஏழுமுக விளக்கு வந்து நம்மக்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து 2 feet வரைக்கும் கூட இருக்குது, அதுவும் கூட இங்கே வந்து ஃபுல்லாகவே வரிசைப்படுத்தியிருக்கிறோம். அது மாதிரி கீழே பார்த்தோன்னா உருளி வகைகள், இது எல்லாமே ஷீட் உருளி, அது எல்லாமே இருக்குது. அது மாதிரி இந்த செக்ஷன்லேயே வந்து குத்து விளக்கு வந்து 275 rupees இருக்குது, 170 rupees கூட இருக்குது. கேரளா விளக்குலாம் 170 rupees இருந்தே இருக்குது. அது மாதிரி இந்த ரோம் முழுக்க வந்து 5 colors அரத்தி, அது மாதிரி நந்தா விளக்கு, இந்த அது வாசப்படியில் ஏற்றக்கூடிய விளக்கு, அது மாதிரி இது எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுருக்குறோம். அது மாதிரி லோட்டஸ் நந்தா, அது மாதிரி ஹெவியான விளக்குகளும் இந்த இடத்துலையே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இந்த சங்கு சக்கரம் விளக்குக்காகவே வந்து தனியாகவே இந்த ரோவையே ஒதுக்கியிருக்கிறோம். சங்கு சக்கரம் விளக்கு வந்து நிறைய பேர் கேட்டு ஆசையாக வாங்குறாங்க, அந்த அதுக்காகவே வந்து ஒரு ரோவே வந்து வச்சுருக்குறோம். அது மாதிரி கீழே வந்து நம்ம கார்த்திகை அகல், அது மாதிரி சின்ன சின்ன நந்தா விளக்கு, இது எல்லாமே வந்து இந்த ரோவில் இருக்குது. அது மாதிரி இந்த கீழையும் வந்து நிறைய விளக்குகள், முக்காளி, மணை, இது எல்லாமே வந்து இதில் அடி ரோவில் வந்து நம்ம வந்து வச்சுருக்குறோம். ஸோ இந்த இடம்தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்ததுக்கான நிறைவு பகுதியாக இந்த இடம்தான் இருக்கும். இப்போது நாம் பார்த்த இந்த பகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அதை தான் சொல்கிறாங்க, வர்றவங்க எல்லாமே வந்து இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து அந்த குத்துவிளக்கு இடத்துல நின்று அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது எங்களோட கனவு அப்படின்னு கூட சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒன்று தோணலை. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அம்பாள் வந்து நடத்தி கொடுத்துருக்குறா. இதில் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக மனோன்மணி அம்மா, அது மாதிரி பவித்தர், மல்லி சரவணன் சார், அவர் வந்து அந்த டிசைனிங்கில் இருந்து அவங்க அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கிட்டாங்க. திரும்ப வந்து நம்ம கால் பண்ணி அவங்க கிட்டே கேட்டு இன்றைக்கி வேலை நடக்குதா, அந்த இதுவே இல்லாமல் அவ்வளோ அழகாக எங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை முடித்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இங்கே வந்து கார்பெண்ட்ரி இன்சார்ஜ் வினோத் சார், ஆல்பர்ட் சார்லாம் வந்து அதுலேயும் ஒரு பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னா, ஆல்பர்ட் சார் வந்து கிறிஸ்டியன், பட் 3 generations முன்னாடி அவங்க வந்து குலதெய்வம் வராகியா, அவங்க இந்த கடைக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அதை ஒவ்வொரு நாளும் அவர் ஆச்சரியமாக சொல்லுவார், எங்களுக்கு குலதெய்வம் வராகிதாம்மா, இப்போ 3 தலைமுறையாக தான் நாங்கள் வந்து கிறிஸ்டியனாக இருந்திருக்கிறோம், அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க, நான் இப்போ இதை செய்கிறேன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா தினமும் இங்கே வந்து இந்த வேலைகள் எல்லாம் பார்த்தது, இந்த ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது, இது ஒன்று ஒன்று வந்து அம்பாளோட அனுக்கிரகம் தான். அதை விட வந்து நான் இன்னுமே வந்து
தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னா, விளக்கு கடையில் இருக்கக்கூடிய எங்களோட டீமு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வீடை காலி பண்ணி வர்றதே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுன்றதே நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் நீங்கள் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே விளக்கு கடையில் வந்து எவ்வளோ பொருட்கள் இருந்தது. அது அத்தனையும் பத்திரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்தது. அதுதான், ஏன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நாங்கள் இருந்தது ரொம்ப மெயின் ரோடில் இல்லையா, அங்கே வந்து ஒரு சரக்கு இறக்குறோம் ஏற்றுறோங்கும்போதே அவ்வளோ வரும், ப்ராப்ளம் வரும், நீங்கள் வண்டி எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்து கடைக்காரங்க அவங்க எல்லாமே கூட வந்து நின்று எங்களுக்காக வந்து அவங்க அவங்க கடை ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒதுங்கி போங்க அல்லது வேறு வழியில் போங்கன்னு சொல்லி நான் எங்களை பேச விடாமல் அவங்க பேசினாங்க. அது மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வேலை இதில் பார்த்தது வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிற ராஜனும் நம்ம சந்துருவும் தான். கடைக்கு வந்தவங்களுக்கு சந்துருவை தெரிஞ்சிருக்கும், ராஜனையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ராத்திரியும் பகலுமா இவ்வளோ பெரிய கடையை ரெண்டு ராத்திரி ஒரு பகலில் காலி பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. அது மாதிரி இதை அடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உள்ளே வந்து பார்க்கும்போது உண்மையிலே நாங்கள்லாம் மிரண்டுட்டோம். ஏன்னா நாங்கள் கதவை திறந்து உள்ளே வந்து ஒரு ஆள் நடக்க மட்டும்தான் வந்து வழி இருந்தது. அவ்வளவு ஜாமானும் கீழே இருந்தது. அவ்வளோத்தையும் வந்து எந்த வித முகசுளிப்பும் இல்லாமல் அந்த டைமில் எந்த லீவும் போடாமல் ஃபுல்லாக வந்து நின்று பார்த்து கொடுத்தது அப்படின்னா சுமதி அக்கா, அது மாதிரி பிரியா, இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி எங்களோட பழைய ஸ்டாஃப் முன்னாடி ஒர்க் பண்ணவங்க கூட இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்து நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்தாகவே பார்க்குறோம். ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்போது தான் தெரியும், ஒரு சிரமத்தில் இருக்கும்போது தான் தெரியும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களோட சுயரூபம். ஆனால் இந்த சிரமத்தில் வந்து இது எல்லாமே அம்பாளோட விஷயங்களாக தான் நடந்திருக்குன்றதுனாலவோ என்னவோ தெரியலை, ரொம்ப டென்ஷன் ஆகலை. எந்த விஷயமும் எங்களை வந்து ரொம்ப பாதிக்காமல் ஈஸியாக வந்து அம்பாள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்குறா. அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது. அது மாதிரி கடைக்கு வரக்கூடியவங்களும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இந்த கர்ப்ப கிரகம் பிளான் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இந்த இது இங்கே வந்து இங்கே இப்போ நம்ம பார்த்த இடத்துல எந்த இதுவுமே இருந்திருக்காது, வெறும் ஹால் தான் இது. ஈவன் இந்த கிரானைட்டு தூண் அந்த நடராஜர் பின்னாடி இருக்கக்கூடிய அது ஃபுல்லாகவே கிரானைட் ஒர்க்கு. இதெல்லாம் நான் மிரண்டேன். அந்த 3D வியூ பார்த்துட்டு அந்த பட்ஜெட்லாம் யோசிச்சுட்டு ஒரு பயம் வந்தது, இதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டப்போ கூட பவித்தர் தான் வந்து என்கிட்ட சண்டையே போட்டாலே சொல்லலாம். ஏன்னா அவள் அம்மானு தான் கூப்பிடுவார். இந்த டிசைன் பண்ணது வந்து 24 வயசு பையன்தான். அவங்க அம்மா பண்ண புண்ணியம், அவங்க அம்மாவோட இது தான் வந்து இந்த பையனுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த கிரானைட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இல்லைப்பா இவ்வளோ நம்ம பண்ணணுமாப்பா, இந்த இடத்துல ஒரு உட்டு பண்ணிக்கலாம்ப்பா, உட்டுலேயே நம்ம வந்து நீ கேட்குற நீ சொல்கிற மாதிரி நம்ம கர்ப்பகிரகம் வந்து உட்டு ஃபினிஷில் கொண்டு வருவோம், கேரளாலெல்லாம் அப்படி தானே இருக்கணும். இல்லைம்மா அப்படிலாம் வேண்டாம், இது வந்து இப்படி தான் இருக்கணும்மா. இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எனக்கு எந்த மறுப்பும் சொல்லாதீங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்தி என்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்ய வச்சான். ஆனால் அதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா உள்ளே வரக்கூடியவங்க எல்லாருமே வியந்து பார்க்குறது. ஈவன் ஒரு ஆர்கிடெக்சர் கூட உள்ளே வந்து அவர் டிசைனர் அவரே வந்து இந்த கிரானைட் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, இது யார் பண்ணால் எப்படி இந்த ஒர்க்கெல்லாம் கிடச்சது, ஏன்னா இந்த இந்த கல் வந்து இந்த டிசைன் பண்ணுறது கிரானைட்டில் இந்த ஒர்க்கு பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பான வேலையாச்சு அப்படின்னுலாம் கூட கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அம்பாள் இவ்வளோ தூரம், ஏன்னா அந்த கடைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் பொருள் எல்லாம் கீழே இருக்கும். அப்போல்லாம் உண்மையிலே எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த பொருட்களுக்கான மரியாதை கொடுக்கணும், நம்ம அதுக்கு ரேக் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். அவ்வளோ அழகாக வந்து அம்பாள் அவளுக்கான இடத்த செலக்ட் பண்ணி நடுநாயகமாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா. அது வந்து உண்மையை சொல்லணுன்னா இது எங்களால் நடக்கலை, வாராகி அம்பாளோட அனுக்கிரகத்தால் மட்டும்தான் நடந்திருக்கு. ஏன்னா இது எங்கள் ஒருத்தரோட எண்ணமோ எங்களோட உழைப்போ அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. ஏன்னா போன வருஷம் நாங்கள் இருந்த நிலைமைக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அம்பாள் இவ்வளோ தூரம், அவங்க மனோன்மணி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அவளுக்கு வேணுங்கிறத அவளாகவே செஞ்சுப்பான்னுவாங்க.
நான் இங்கே விளக்கு வாங்குறவங்களும் விக்கிரகம் வாங்க வர்றவங்ககிட்டையும் கூட நான் அந்த வார்த்தைகள் சொல்கிறது உண்டு. அம்பாளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அம்பா இப்போ நான் சாமியை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அப்போ நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு மனோன்மணி அம்மா சொல்கிறது சொன்னது நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறது. அவளுக்கு வேணுங்கிறத நம்மளுக்கு தோண வைப்பாமா, உங்களுக்கு மனசில் ஏதாவது இன்னைக்கு அவங்களுக்கு இது படைக்கணும் அல்லது இந்த பூ வாங்கி சாத்தணும் ஏதாவது தோணுச்சுன்னா அதை செஞ்சிருங்க. அதை செஞ்சிட்டிங்கன்னாலே வந்து அம்பாள் சந்தோஷப்படுவா. அந் ஏன்னா அந்த எண்ணங்களை தோண வைக்கிறதே வந்து அம்பாள் தான். நமக்குள்ளேருந்து நம்மளை வழி நடத்துவா அப்படின்னு அது வந்து ஒவ்வொரு நாளும் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னை மாதிரி சாதாரண ஒரு பெண்ணால் வந்து இதெல்லாம் நடத்திக்க முடியுமானா? கண்டிப்பாக கிடையாது. குருஜி வந்து அங்கே பூஜை பண்ணி கொடுத்தப்போ வந்து உண்மையிலே நான் நெகிழ்ந்து போனேன். என்னோட காமாட்சியே வந்து அழகாக அவளோட புடவையை தான் வாராகி கட்டியிருக்கிறான். எங்களோட குலதெய்வமே எனக்கு வாராகியாக வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. அதுதான் உண்மையும் கூட. இது இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்லலாம். வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு காட்டலான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம விளக்கு கடைக்காக வந்து இந்த புது கடைக்காக நிறையவே வரவுகள் வர வச்சுருக்குறோம். நிறையவே வந்து பொருட்கள், புது பொருட்கள் வந்திருக்கு. கடந்த ஒரு மாதமாக நம்ம வீடியோவே போடலை இல்லையா? இனிமேல் வந்து நம்மளுக்கு பதிவுகள் தொடர்ந்து வரும். அதுவுமே அம்பாளோட அருளால் நல்லபடியாக நடக்கும். நீங்களும் இந்த விளக்கு கடைக்கு வரணும், வந்து வந்து அம்பாளோட தரிசனம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி வணங்கி கூப்பிடுறேன். வாங்க வந்து பாருங்கள், அம்பாள் எப்படி இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா வாராகி வந்து பண்ணிகிட்ருக்கக்கூடிய அதிசயம், இந்த காலகட்டத்தில் வாராகி யுகத்தில், இந்த வாராகி யுகத்தில் அம்பாள் பண்ணிகிட்ருக்கிற அதிசயம் வந்து அது அதில் ஒன்று இந்த விளக்கு கடை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட. அத்தனைக்கும் காரணமாக இருந்து எங்களை வழி நடத்தி கொட்டிருக்கிறேன் வாராகி அன்னைக்கும். எங்களோட நடராஜ பெருமானுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறோம். மீண்டும் இதை மாதிரி நிறைய புது புது பதிவுகளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.